வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். எல்லாம் வல்ல இறையாற்றலின் அருளால் நம்ம சித்தர்களின் அனைத்து சித்தர்கள் மற்றும் நம் குரு வேதாத்ரி மகரிஷியின் அருளால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஏற்கனவே சொன்னது மாதிரி ஹீலர்ஸ் மோட், அதாவது விந்து ஜெயம் பயிற்சியின் ஃபைனல் ஸ்டேஜ், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன நாளில் அதாவது ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தீபாவளி வரை நம்ம வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அது வந்து ஏற்கனவே பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் சகோதரர்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த முறையில் நம் பயிற்சியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. சிம்பிளி நம்ம இணையத்தில் லாகின் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சண்டேவும் நம் பயிற்சிகளை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பயிற்சிகளில் என்னென்ன விதமான பயிற்சிகளை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஏற்கனவே நம்ம போலிங்கெல்லாம் நடத்தினோம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் முடிந்த அளவு எப்படி என்னென்ன பயிற்சிகள் இதில் கொடுக்க போகிறோம் இந்த தீபாவளி வரை அப்படிங்கிறது மட்டும் ஒரு சின்ன விஷயமா பார்த்துடலாங்க. முதல்ல வந்து இது தீட்சை சம்பந்தமான பயிற்சிகளாக இருக்கிறதுனால ஹீலர்ஸ் அடு தன்னை மேம்படுத்துவதோடு இல்லாமல் மற்றவர்களுக்கும் பலனளிக்கும் விதத்தில் இந்த பயிற்சிகள் அமையப்பட்டதுனால அந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு தீட்சை முக்கியமாக தேவைப்படுது. அதுவும் குண்டலினி தீட்சைகள் வரிசையாக கொடுக்கப்படுற மாதிரி இருக்கும். நான் படிச்சுட்டு வரேன் என்னென்ன விஷயங்கள் இதில் சேர்த்துறோம் அப்படின்ட்டு. ஒன்று, நேரடியாக இயன்றால் தீட்சை கொடுக்கப்படும், அல்லது ஆன்லைன் வழியாக தீட்சைகள் கொடுக்கப்படும். எதற்கெல்லாம் தீட்சைகள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வரிசையாக படிச்சுட்டு வரேன். முதல்ல விந்து ஜெயம் ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து முதல் ஸ்டேஜ். மாடர்ன் செலிபஸியில் பல சகோதரர்கள் பயிற்சி எடுத்திருக்கலாம். அந்த பயிற்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தற்காலத்தில் புழக்கத்தில் இருக்கும் வாசியோகம், காயகல்பம் போன்ற பயிற்சிகளை தொட்டாப்பில் வரும். ஏன்னா அது பேசிக், பேசிக்கை விட்டுட்டு நம்ம மேலே போயிட முடியாது இல்லைங்களா, அஸ்திவாரத்தை தாண்டி தான் வரணும். ஆகவே முதல் நிலையில் இருக்கும் ஃபேமிலி மோடில் இருக்கும் சகோதரர்கள் அனைவரும் விந்து ஜெயம் ஸ்டேஜ் 1 பேசிக்ஸ் கவர் பண்ணியிருப்போம். பேசிக்ஸ்னால் பேசிக்ஸ் இல்லை, சமுதாயத்தில் இப்போது நடந்துகிட்ருக்கிற பயிற்சிகள் எல்லாமே வந்து மாடர்ன் செலிபஸியில் ஃபேமிலி மோடில் நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது விந்து ஜெயம் ஸ்டேஜ் 2. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல் ஸ்டேஜ் 1 கம்பைன் பண்ணி அனைத்து வகையான சித்தர் பாடல்களை ஒத்த நம் உடலில் அர்ஜஸ்ஸு, காம உணர்வுகள் இது போன்ற விஷயங்கள்லேருந்து நம்ம எளிமையாக மீட்டெடுத்துக்கிறதுக்கு தகுந்தாற் போல் ஸ்டேஜ் 2 விந்து ஜெயம் பண்ணியிருந்தோம். இப்போது கடந்த 2 வருடங்களாக அனைத்து சகோதரர்களின் அனுபவங்கள் மற்றும் வந்து அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்ஸு, அதோடு நம்ம வஜ்ரோலி முத்திரை பயிற்சிகள் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் யோகிக் மோடில். ஸோ அந்த பயிற்சிகள் எல்லாமே கம்பைன் பண்ணி விந்து ஜெயம் ஃபைனல் ஸ்டேஜ் எல்லா தீர்க்கமாக 2 வருஷம் பார்த்துட்டு இந்த ஹீலர்ஸ் மோடில், விந்து ஜெயம் ஃபைனல் ஸ்டேஜ் மோடில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதில் சகோதரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, செல்ஃப் ஹீலிங், தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளுவது, அடுத்தது மற்றவர்களுக்கு நோய் நொடிகளிலிருந்து விடுபட்டு வருவதற்கு தகுந்தாற் போல ஹீலிங் பயிற்சி முறைகள். இந்த பயிற்சி முறைகள்லாம் எது மாதிரி வரும் அப்படின்னா, தற்காலத்தில் நிகழ்வில் இருக்கும் ரேக்கி, குவாண்டம் இது போன்ற ஹீலிங்ஸ் எல்லாம் வந்து உலகத்தில் நம்ம பாரத தேசத்தில் சித்தர்கள் வழியிலிருந்து வெளிப்பட்டு போன பல நாடுகளில் பரவி இருக்கும் பயிற்சி முறைகள் தான். நமக்கு தகுந்தாற் போல மிக எளிமையாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீலிங் முறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஹீலர்ஸ் மோடில் இருக்கும். அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பரகாய பிரவேச பயிற்சிகள், அது வந்து நம்ம சொல்லலாம், நம்ம பேசுவோம், அதை பற்றியான பயிற்சிகளை வடிவமைச்சு கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க. அந்த பயிற்சி செய்வதற்கு குண்டலினி பயிற்சியின் ஆழ்ந்த ஞானம் மற்றும் புரிதல் அதெல்லாம் தேவைப்படும் ஆச்சுங்களா. ஏன்னா உடல் இருக்கும், உடலிலிருந்து நம் உயிரை, நம் காந்தத்தை வெளியில் எடுத்துகிட்டு போகிற காந்தத்தோடு அதில் உயிராற்றலையே நேரடியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியாக நம் பயிற்சிகள் செய்யும்போது ஆழ்ந்த குண்டலினி பயிற்சிகள், சக்கரங்களை சக்கர நிலையில் தியானங்கள் செய்வதற்கான ஆழ்ந்த புரிதல் வேணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா மூலாதார தீட்சை தவங்கள், சுவாதிஷ்டான தீட்சை தவங்கள், அடுத்தது மணிப்பூரக தீட்சை மற்றும் தவங்கள், இதெல்லாம் தீட்சை முறையோடு வந்துடும். அடுத்தது அநாகத தீட்சை மற்றும் தவங்கள், இந்த 5 சக்கரங்கள் கீழ்நிலையில் இருக்கும் அனைத்து சக்கரங்கள் மற்றும் ஆகுனை, துரியம் போன்ற பயிற்சிகளின் தீட்சை மற்றும் அதற்கான தவ முறைகள் எல்லாமே இந்த ஹீலர்ஸ் மோட் பயிற்சியில் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜீவ சமாதிக்கான பயிற்சி,
ஆச்சுங்களா. ஜீவ சமாதிக்கான பயிற்சியும் ஹீலர்ஸ் மோடில் வந்துடும். அடுத்தது கால சமாதிக்கான பயிற்சிகள். காலம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன், அதை பற்றி அது ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறனால அதை பற்றி நம்ம வீடியோஸ்லேயும் போடுவோம். அதற்காக உடனான பயிற்சிகளையும் நம்ம சேர்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாக்கிரம், சாக்கிராதீத பயிற்சிகள். இதெல்லாமே வந்து திருமூலரின் திருமந்திரத்தில் வரும் பயிற்சி முறைகள்லாம் இருக்கும். அதை எல்லாமே நம்ம தொகுத்து பயிற்சிகளை பார்க்க போகிறோம். அடுத்தது சஞ்சார சமாதி பயிற்சிகள். சஞ்சாரம் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம், போவோம் வருவோம் எல்லாமே பண்ணுவோம், ஆனாலும் சமாதி நிலையிலிருந்து அதை செஞ்சுட்டே இருப்போம். சமாதி நிலையில் இருப்போம், ஆனால் உலக விஷயங்கள் எல்லாமே நம்ம சாதிப்போம், செய்வோம், எல்லாமே பண்ணுவோம். இது போன்ற பல பயிற்சிகள், இதில் இன்னும் சில பயிற்சிகள் சேர்க்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3 மாத பயிற்சி ஆச்சுங்களா. இந்த 3 மாத பயிற்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே நம்ம ஏற்கனவே இதுவரை பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, கிளாசிக் செலிபசி, மாடர்ன் செலிபசி, மங்க் மோட் செலிபசி, அனைத்து பயிற்சிகளுமே இலவசமாக அனைத்து 20 ஸ்டேஜஸ்லேயுமே நீங்கள் வந்து இலவச அக்சஸ் கொடுக்கப்படும். மேலும் ஏற்கனவே கிளாசிக் செலிபசி, மாடர்ன் செலிபசி, மங்க் மோட், யோகி செலிபசியில் இருக்கும் சகோதரர்கள் பணம் கட்டியிருப்பீங்க பயிற்சிகளை ஜாயின் பண்ணுறக்கு. அந்த தொகையை கழித்து கொண்டு மீதம் இருக்கும் தொகையை மட்டும் நீங்கள் செலுத்தி இந்த நம்ம பயிற்சிகளில் கலந்து கொள்ளலாம். என்னை வந்து பர்சனலாக celibacy@gmail.com நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, அது என்ன கிளாசிக் செலிபசி, மாடர்ன் செலிபசி, யோகிக் செலிபசி, இந்த 3 விஷயங்களில் 3 பயிற்சிகளிலும் மேலும் இந்த ஹீலர்ஸ் மோட் பயிற்சிகளில் இருக்கும் நான் சொன்ன பார்ட்ஸ் எல்லாமே இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்ப்போம். ஏன்னா நீங்கள் வந்து பயிற்சிகளெல்லாம் எடுத்துட்ருக்கீங்க, ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து 300 நாள் 500 நாள் எல்லாம் கடந்து வந்துட்ருக்கீங்க பிரம்மச்சரிய பயணத்தில். இதில் இந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் இப்போ எனக்கு வந்து பெரும்பாலான சகோதரர்கள் வந்து மெயினாக விந்து ஜெயம் பயிற்சிகளை மட்டுமே ஆழ்ந்து செஞ்சுட்டு மற்றவற்றில் பெருமளவு தங்களுடைய கவனத்தை செலுத்தாது திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க. அச்சா, நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. அப்போது பயிற்சிகள் கொடுத்துருக்கு, பயிற்சிகளாகவே கொடுத்துருக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வர்றதுக்கு, ஆனால் அதுக்குள்ளே நாம் போய் செய்யாமல் வெளிப்படையாகவே சுற்றிகிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. அதனால் சரி, வெறும் கிளாசிக் மோடில் மட்டும் நீங்கள் கலந்துருந்தீங்க அப்படின்னா கிளாசிக் மோடில் மட்டும் அதில் என்னென்ன பயிற்சிகள் இருக்குது, அதனால் எந்த என்னென்ன பலன் இருக்குது, அந்த பலனை எல்லாம் நீங்கள் ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறக்காகவே இன்றைக்கி வந்து எல்லா பயிற்சி முறைகளிலும் இருக்கிறேன், ஒவ்வொன்றா எடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பேசலாம். அப்போ தான் நீங்கள் எதை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு உங்களுக்கே தெரியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஃபஸ்ட்டு கிளாசிக் செலிபஸியில் லோக தேக ஆன்ம சுத்தி, இது வந்து எப்பேற்பட்ட விஷயம் தெரியுங்களா. இது வந்து குரு வேதாத்ரி மகரிஷி வந்து ஆழமாக வந்து புரிய வச்ச பயிற்சி. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் அதையும் மேம்படுத்தி லோக தேக ஆன்மம் வெளி உலகம், நம்முடைய உடல், நம்முடைய ஆன்மம், 3 வகைகளிலுமே சுத்தி செய்து கொள்ளுவது. நீங்கள் எந்த தவமுமே செய்யாமல் ஆச்சுங்களா. இப்போ கிளாசிக் செலிபஸியில் இருக்கிற மட்டும் இப்போ நான் சொல்லிட்டு வரேன், ஒன்று ஒன்றா போகலாம். இப்போ கிளாசிக் செலிபஸியில் லோக தேக ஆன்ம சுத்தி அப்படிங்கிற அந்த ஒரு பயிற்சி மட்டுமே நீங்கள் எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும், எந்த வேலை செஞ்சாலும், எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் இந்த ஒரு சுத்தியை மட்டும் நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த க்ஷணம், அந்த நாள், அந்த இடம் உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்துடும். புரிஞ்சுதுங்களா. லோக தேக ஆன்ம சுத்தியை மட்டும் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாலே எப்போதெல்லாம் சிலர் வந்து யோசிக்கிறாங்க, சரி இவ்வளோ நேரம் நம்ம வந்து அந்த சுத்தி செய்யணுமா அப்படின்னு. அது உண்மை உங்கள் மனதின் மூலமாக உங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு வேவ். இப்போ ஒரு செல்ஃபோன் இருக்குது எங்கிட்ட, இங்கே ஒரு ஃபோன் இருக்குது, இங்கேயும் கண்ணுக்கே தெரியாமல் எங்கேயோ இன்னொரு பக்கம் வந்து சிக்னல் போய் கனெக்ஷன் ஆகுது இல்லைங்களா. அதே மாதிரி நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை நம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து பல புத்தகங்கள்லாம் படிச்சிருப்போம், புத்தர்கள்லாம் இத்தனை கிலோமீட்டர் இருக்கோ, ஆறா பரவி இருக்குது அப்படியெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி அப்பேற்பட்ட புத்தருக்கு அவ்வளவு தூரம் ஆறா பரவி இருந்தாலுமே புத்தரை நேருக்கு நேர் வந்து எவ்வளவோ பேர் அவமானமும் படுத்தியிருக்காங்க, எவ்வளவோ பேர் வந்து அவரை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க ஆச்சுங்களா. அப்போது ஆனாலும் அவரோட ஆராய பரவி இருக்கு, அப்புறம் எப்படி அவர் இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
இன்சல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரோலில் வச்சு ஆச்சுங்களா. நம்மளை எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், எவ்வளவோ குழப்பங்கள் வரும், அது எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். எப்போ நீங்கள் போன உடனே சூட்சுமமாக நீங்கள் போட்டுக்கொள்ளும் இந்த லோக தேக ஆன்ம சுத்தி, அது மட்டுமே உங்களை நீங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரிங்க, இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு காப்பு. அந்த காலத்துலலாம் இந்த மிளகாய் வச்சு எலுமிச்சம்பழத்தை வச்சு சுற்றி போட்டு ஒரு காப்பெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் மனதிலேயே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே லோக தேக ஆன்ம சுத்தி பயிற்சியை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அல்லது அரைகுறையாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஆழ்ந்து கவனம் எடுத்து செஞ்சீங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது முத்திரை பதித்தல். முத்திரை பதித்தல் அதுக்கு முன்னாடி பிராணாயாமம் இருக்குது. பிராணாயாமம் அப்படிங்கிற பயிற்சி வந்து எல்லாருமே சொல்கிறது ஆச்சுங்களா. இது நம்ம பேசிக்காக எடுத்தோன்னே நம்ம அதுக்குள்ளே தான் வந்துடுவோம். பிராணாயாமம் அப்படின்ட்டு, பிராண தவம் அப்படின்ட்டு, இதையே வந்து வந்து புத்திஸ்டில் வந்து ஆனாபானா மெடிடேஷன் அப்படின்ட்டு சுவாசத்தை வைத்து கொண்டு செய்யும் பயிற்சி ஆச்சுங்களா. இந்த பயிற்சி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, நம்முடைய முறைப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, எந்த இடத்துல நீங்கள் எந்த வேலை செஞ்சீங்கன்னாலும் 24 மணி நேரமும் தவத்திலேயே இருப்பதற்கு இந்த பயிற்சி ஊன்றுகோல் போல் உதவும் ஆச்சுங்களா. 24 hours கூட உறக்கத்தில் கூட உங்கள் கண்ட்ரோலில் இருப்பீங்க ஆச்சுங்களா. தூங்கிட்டு இருக்கும்போது கூட கெத்தாக இருக்க முடியும். எப்போ பிராணாயாம பயிற்சி, அது எல்லோரும் சொல்லி கொடுக்குற பயிற்சியை நான் சொல்ல, மூச்சு அடைச்சாது அப்படியெல்லாம் இல்லை ஆச்சுங்களா. இல்லை ஆனாப்பானான்னு சொல்லிட்டு அப்படியும் இல்லை. இந்த நம்ம பிராணாயாமம் நம்முடைய வழிமுறைப்படி கிளாசிக் செலிபஸியில் இருக்கிற அந்த பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா மனக்குழப்பம் வராது, எண்ணங்களின் தொல்லை வராது, எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஆழ்ந்து செய்ய ஆரம்பித்த இந்த பிராணாயாம பயிற்சிங்கிறது வேறு எந்த பயிற்சியுமே செய்யாமல் வெறும் பிராணாயாம பயிற்சி செய்யும்போது ஒரு பலன், விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு பிராணாயாமம் பயிற்சி செய்யும்போது அபரிமிதமான பலன் கிடைக்கும் ஆச்சுங்களா. நீங்கள் அடுத்தடுத்த பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் சேர்ந்து சேர்ந்து செஞ்சுட்டு இருப்பீங்களே, அப்பவும் விடாது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பிராணதவம் பிராணாயாம பயிற்சியை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஆன்மீக பயிற்சிகள் செய்யும் போதும் இந்த பிராணாயாமம் உங்களுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும். மற்ற எல்லா பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறதுனால நீங்கள் இந்த பிராணாயாமம் பிராணதவம் செஞ்சீங்கன்னா அபரிமிதமான ரிசல்ட் கிடைக்கும் ஆச்சுங்களா. இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லாங்க, ஊன்றுகோல் மாதிரி, எல்லா பயிற்சிகளுக்குமே இது ஊன்றுகோல் சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது பிராணாயாம பயிற்சியை அசால்ட்டாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் விட்டுருங்க. தயவு செஞ்சு இந்த பிராணாயாமம் இது வந்து நம்ம பல பல விஷயங்கள் நம்ம கம்பைன் பண்ணி தான் சொல்லியிருக்கோம் ஆச்சுங்களா. வானத்துலேருந்து குதிச்சுட்டு வந்து நான் சொல்லலை, இது வந்து புத்திஸ்டோட ஆனாபானா பயிற்சி, எல்லா பயிற்சிகளுமே குரு வேதாத்ரி மகரிஷி வழியில் வந்தது, திருமூலர் இதில் வந்தது, எல்லா விஷயங்களையும் கம்பைன் பண்ணி அது எளிமையாக மிக எளிமையாக நம்ம செஞ்சு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லா விஷயங்களையும், நம் உடலை, நம் மனதை, நம் காந்தத்தை அனைத்தையுமே நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அந்த க்ஷணத்தில் வாழ்வதற்கான ஒரு சூழலை இந்த பிராணாயாம பயிற்சி கொடுக்கும் சரிங்களா. கிளாசிக் செலிபஸியில் இது. அடுத்தது முத்திரை பதித்தல், அதை பற்றி நம்ம பல முறை பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இதுவும் ஒரு ஊன்றுகோல் தான் சரிங்களா. மனசு, நம்ம எல்லோருமே வினைப்பதிவே தேகம் கண்டாய், வினைதான் தீர்ந்து விட்டால் ஒருபோதும் உயிர் தான் இல்லாதே, நம் சித்தர்கள் எவ்வளவு தூரம் சொல்லியிருப்பாங்க. நம்ம அதாவது அந்த வினைகளை நமக்கு தகுந்தாற்போல் எப்படி மாற்றிக்கிறது. இப்போது மனசு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சியில் இயங்கிட்டு இருக்குது. இப்போது மனதின் ஃப்ரீக்குவென்சி சொல்லுவாங்க, 1-40 சொல்லுவாங்க. அந்த 40 ஃப்ரீக்குவென்சி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஃப்ரீக்குவென்சியில், ஒருத்தர் 25, ஒருத்தர் 30 ஃப்ரீக்குவென்சி, ஒருத்தர் இந்த வகையான ஃப்ரீக்குவென்சி டிஃப்ரென்ஸில் இயங்கிட்டு இருப்போம். அப்படி இயங்கிட்டு இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்கும் அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த அதுக்கு தகுந்த ஆட்களையே ஈர்ப்போம், அதுக்கு தகுந்த சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களையெல்லாம் நம்ம ஈர்த்துட்டு இருப்போம். அப்போது அதுபோல் நம்ம ஈர்க்கும் சமயங்களில் நாம் முத்திரை பதித்தலை நம்ம கையில் வச்சுட்டோன்னு வைங்க, நம்முடைய அலைவரிசையில் நம்ம யாரை ஈர்த்தாலுமே நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே அப்சர்வ் பண்ணிக்குவோம். அதாவது மனம் வந்து எவ்வளவோ கலக்கத்தில் இருந்தாலும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், பயங்கர ப்ரெஷராக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நினச்சி ஓடிட்டு இருப்போம். அப்போது முத்திரை பதித்தலாக மாற்றிட்டீங்கன்னு வைங்களேன், அப்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே
உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அந்த முத்திரை பதித்தலில் இருக்கும் விஷயங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஈர்ப்பீங்க, அதை நோக்கியே தான் நீங்கள் போவீங்க. உங்களுடைய அலைவரிசைகள் எந்த இடத்துல ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் நீங்கள் பியூரிஃபை பண்ணுவீங்க. ஒரு அழுக்கு பக்கெட் தண்ணியில் நல்ல தண்ணி ஊற்றி அந்த ஒட்டுமொத்த அந்த அழுக்கு வாளியையே தூய்மையாக மாற்றிட முடியும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தான் குழப்பங்களும் அழுக்குகளும் நிரம்பி இருந்தாலுமே இந்த முத்திரை பதித்தல்கிற ஒரு ஊன்றுகோலை வச்சுட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம் வாழ்க்கையை எந்த சூழலில் இருந்தாலும் நம்மை மேம்படுத்தி கொண்டுட்டு வர்றதுக்கு அபரிமிதமாக உதவும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது காப்பு கவசம். காப்பு கவசம் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா பல பல நாடுகளில் இந்த ஹீலிங் மெத்தடில், நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரெய்கி மற்றும் வந்து குவாண்டம் ஹீலிங் போன்ற விஷயங்களில் மனதின் மூலமாக நமக்காக காப்பை உருவாக்கி கொள்வது, இது குரு வேதாத்ரி மகரிஷி வழியில் ரொம்ப ஆழமாகவும் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, லோகதேக ஆன்ம சுத்தியோடு சேர்த்து இந்த காப்பு கவசத்தையும் நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிற பயிற்சியும் நம்ம கிளாசிக் செலிபஸியில் தான் கொடுத்துருப்போம். அடுத்தது அருணகிரி தவம். அருணகிரி தவத்தை பற்றி நாம் நீண்ட நேரம் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அருணகிரி தவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் தன் வாழ்நாள் தன் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்துட்டு இருந்த இடமே ஒரு 12-13 வயசு ஆகையிலேயே அவர் வந்து எங்கே போயிருந்தாருங்களா, ரெட் லைட் பெண்கள் மட்டுமே இருக்கும் இடத்துல அவர் வாழ்வதற்கான ஒரு சூழல் அமைஞ்சிருது. அவர் அழகாக கவிதை எழுதுவார். அப்போது அந்த காலத்தில் பெண்கள் வந்து நாட்டிய நடனங்கள் ஆடி ஆண்களை வந்து கவர்ந்த ரெட் லைட் ஏரியா மாதிரி வைங்களேன். இப்போ மன்னர்கள் வருவாங்க, செல்வந்தர்கள் வருவாங்க, அவங்க முன்னாடி பெண்கள் வந்து நடனம் ஆடி இந்த பாட்டு பாடி நடனம் ஆடுவாங்க. அந்த பாட்டு எழுதுகிற வேலையை தான் அருணகிரிநாதர் செஞ்சுட்டு இருந்தார். அப்போது சுற்றி பெண்கள் இருக்கும்போது அவர் எவ்வளவு தூரம் ஆற்றல் விரையும் ஆயிருக்கும், பயங்கர பலவீனம், பயங்கர வீக்கு, உடல் எல்லாமே வந்து ஆற்றல் குறைந்து இத்து போய் தொழுநோய் வந்து நடக்கிறதுக்கும் வழி இல்லாமல் உடல் நாற்றம் எடுக்கும் நிலைக்கு வந்துட்டார் ஒரு ஆண்மகன். யோசிப்பாருங்க, பெண்களோடு இந்த குள்ள இதில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால என்னென்ன நோய்கள் இருந்திருக்குமோ தெரியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா மலை உச்சியில் போய் இதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கை இல்லை, நம்ம உழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு போகும்போது அங்கே முருகப்பெருமான் காட்சி அளித்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த ஒரே வார்த்தையை தவமாக மாற்றி அமர்ந்துருவார் அருணகிரிநாதர். என்ன வார்த்தை, சும்மா இரு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையில் உட்கார்ந்து தவத்தில் ஆழ்ந்து அதன் மூலமாக தன்னை ஒரு சித்தராகவே மாற்றிக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஞானி. அப்போது அந்த அருணகிரிநாதரின் தவமுறையை தொட்டு எடுத்துட்டு வந்த அருணகிரி தவம் தியானம், அதற்கான சில வழிமுறைகளோடு நம்ம கொடுக்குறோம். அது கிளாசிக் செலிபஸியில் தான் இருக்குது ஆச்சுங்களா. அடுத்தது காந்த தவம். காந்த தவம் இது வந்து பார்த்திங்கன்னா நம் உடலில் இருக்கும் இப்போ மனம் சார்ந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம். மனம் சார்ந்து முத்திரை பதித்தல் வரும், அப்புறம் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிராணாயாமம் வரும். அதை சார்ந்து அந்த மனதை எம்டி பண்ணி அருணகிரி தவம் நம்ம சொல்லியிருப்போம். அடுத்தது மனசு எங்கே எம்டி ஆகுதோ அங்கே உடலில் இருக்கும் காந்தங்கள் விரிவடையும், காந்தம் விரிவடையும், மேக்னட்டிசம் விரிவடையும். உடலில் மனசு விரிவடைஞ்சிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் போகும், தாட் ஆகும், திங்க் ஆகும், வரும் போகும். ஆனால் காந்தம் விரிவடைஞ்சிச்சுன்னா மட்டும்தான் பிரபஞ்சம் முழுக்க நம்மளால் கலக்க முடியும். ஏன்னா நம்ம உடலிலிருந்து காந்தம் விடுபட்டு வெளியில் வந்துச்சுன்னா அங்கே வான்காந்தத்தோடு கலக்கும். வான்காந்தம்ங்கிறது பிரபஞ்சம் முழுக்க கலந்தது. அப்போ வான்காந்தம் முழுக்க நம்மை கலந்து கொள்ளும் போது நாம் முத்திரை பதித்தலெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன தேவையோ அது நம்மை நோக்கி தானாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு காந்த தவம் இதுவும் நம்ம பண்ணுறோம். இது எங்கே சொல்கிறோம், கிளாசிக் செலிபஸியில் தான் இந்த தவமும் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு நிலை தவம். சுயம்பு நிலை தவமும் நம்முடைய மனதினை நம் சுயத்தில் நிலைநிறுத்தி கொள்வதற்கான மிக அருமையாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து வேலை செய்யக்கூடாதுங்க, உடம்பு வேலை செய்யணும், அப்போ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனம் வந்து இறைவனோடு ஒன்றி தன் சுயத்தில் சுயம்பு நிலையில் நிற்பதற்காக வடிவமைக்கப்பட்ட சுயம்பு நிலை தவம். அடுத்தது விபாசனா தவம் இது வந்து புத்திஸ்ட் தவம் முறைகளில் வரும் ஒரு முறை ஆச்சுங்களா. இது என்னென்னா நம் உடலில் இருக்கும் உணர்வுகளையும், அது உடல் வந்து பார்த்திங்கன்னா உயிராற்றல் தன்னைத்தானே சுழன்று காந்தம் வெளிப்படுவது போல் உடல் திடம் ஆச்சு, திடப்பொருள் இல்லைங்களா,
இதிலிருந்து வெளிப்படும் காந்தங்களை நாம் வந்து கவனித்து தவமாற்றும் வழிமுறைகள், இது எல்லாமே விபாசனா தவமுறைகளில் இருக்குது. இது எல்லாமே கிளாசிக் சிலிபஸ்லேயே தான் வந்துடுது. அப்போது ரொம்ப பேசிக்காக இருக்கிற மிக மிக உச்சகட்டமாக நம் பாரத தேசத்தில் சொல்லி கொடுத்து பெரும்பாலான தவமுறைகள் எல்லாமே வந்துடுது. அப்போது இதெல்லாம் சரிங்க, நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, எனக்கு வந்து வாழ்க்கையில் பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது, பல குழப்பங்கள் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கோபம் வருது அப்படின்லாம் கேட்குறாங்க. அதற்கும் சேர்த்து ஒழுங்கு ஆசைகளையெல்லாம் எப்படி ஒழுங்குபடுத்துவது ஆச்சுங்களா, கூழுக்கு மாசை மேசைக்கு மாசை என்னென்னு விதவிதமாக சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு ஆண்மகன் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்தினா தோல்வி தான் கிடைக்கும் ஆச்சுங்களா. ஒரு நேரத்தில் ஒரு சமயத்தில் ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து போகும்போது தான் வெற்றி கிடைக்கும். அப்போது ஒரு ஆசைகளே இருந்தாலும் அதை ஒழுங்கமைச்சிட்டோம் அப்படின்னா மன அமைதி கிடைக்கும். அப்போ ஆசைகளை ஒழுங்குபடுத்துறதெல்லாம் எப்படி? அடுத்தது கவலை துறந்த வாழ்க்கை. கவலை ஏன் வருது? கற்பனையாக நம்ம ஏன் வலைகளை உருவாக்கி, நமக்கு நாமே வலைகள் உருவாக்கி கற்பனையாக உருவாக்குற வலை தான் பெரும்பாலும். அப்போ கவலைகளை துறந்த வாழ்க்கை, எண்ணங்களை எப்படி கையாளுறது, நமக்குள்ளாக தோன்றும் எண்ணங்களை எப்படி நம்ம கையாளுறது, எப்படி நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது. மனசில் எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு, எவ்வளோ நாள் நம்ம எண்ணங்களை பற்றி பேசியிருக்கிறோம். இதில் எண்ணங்களை கையாளுதல் முறைகள் வந்து நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக அதுக்கு வந்து கேட்டகரியெல்லாம் போட்டு லிஸ்டெல்லாம் எடுத்து விதவிதமாக நம்ம குரு வேதாத்ரி மகர்ஷி சொன்ன மாதிரி அதுலேயும் இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம பார்த்துருப்போம் ஆச்சுங்களா. அதனோடு இணைந்து நம்ம வந்து சமீபத்தில் வந்து இந்த பிளாக் போர்ட் மெடிடேஷன் அது எல்லாமே இருக்கும். எல்லாமே இது போன்ற பல விஷயங்களையுமே இணைத்து கிளாசிக் செலிபஸியில் இதுக்கு முன்னாடி 30 நாளுக்கான பயிற்சியாக வெறும் 100 ரூபாய் நீங்கள் கொடுத்தா போதுங்க, கலந்துக்கோங்க, தயவு செஞ்சு 30 நாள் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதையே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் மட்டும் கட்டி சேரும்போது அதில் வந்து திரும்பவும் 30 நாள் கழித்து லைஃப் டைமுக்கு மாறோன்ட்டு எனக்கு வந்து தொடர்பு மாறி மாறி வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால கிளாசிக் செலிபஸி பயிற்சியையுமே லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பாக மாற்றியிருக்குதுங்க. ஆகவே வந்து சிறிதளவு கொஞ்சம் கட்டணத்தை உயர்த்தி அது லைஃப் டைமாக மாற்றி இனிமேல் யார் ஜாயின் பண்ணாலும் கிளாசிக் செலிபஸி லைஃப் டைமில் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கு. அதுக்கு பதிலாக இந்த 1 மாத கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹீலர்ஸ் மோடை வந்து நம்ம சேர்த்திருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா celibacy.in/training அப்படின்னு அடிச்சிங்கன்னா நெட்டில் உங்களுக்கு வந்து ஹீலர்ஸ் மோடில் வந்து என்னென்ன பயிற்சிகள் இருக்குன்ட்டு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு எளிமையாக இருக்கிறதுக்காக, எனக்கும் எளிமையாக இருக்கிறதுக்காக கிளாசிக் மோடு மட்டும் இதுவரை 30 நாள் அக்சஸ் கொடுத்து கொண்டு இருந்தது இனி லைஃப் டைம் அக்சஸ்ஸாக மாற்றப்பட்டு கட்டணம் மட்டும் சிறிது உயர்த்தப்பட்டிருக்கு. ஏன்னா அப்புறமேல் வந்து இந்த இதில் வர கட்டணங்களை வச்சு தான் இளைஞர்கள் பலரிடமும் நம்ம போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது, அது வந்து எனக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அடுத்தது கிளாசிக் செலிபஸியில் வரும் பயிற்சிகளை பற்றியெல்லாம் இன்றைக்கி இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தது மாடர்ன் செலிபஸி. மாடர்ன் செலிபஸி வந்து ஃபேமிலி மோடு, குடும்ப உறுப்பினர்களுக்காக மட்டுமல்ல எல்லோருமே பயிற்சி எடுக்கலாம். இது வந்து எனக்கு குழந்தைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதே சமயத்தில் பிரம்மச்சரிய ஒழுக்க வாழ்க்கையும் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்காக நாம் வந்து மாடர்ன் செலிபஸி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து 2 வருஷமாக அது போயிட்டுருக்கு. இதில் கலந்துக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே கிளாசிக் செலிபஸியில் இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் உள்ள எல்லா பயிற்சியுமே இலவசம். அது கூட சேர்ந்து மாடர்ன் செலிபஸியில் அதாவது வந்து ஃபேமிலி மோடில் வந்து என்னென்ன பயிற்சிகள் நம்ம சேர்ந்து பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விந்துஜெயம் பயிற்சின்னு ஸ்டேஜ் 1 விந்துஜெயம் பயிற்சிக்கு உள்ளே வரோம். அதுக்கான மூலமாக இருக்கக்கூடிய கேச்சரி முத்திரை அதனுடைய பலன்கள் அதற்கான பயிற்சிகள், அடுத்தது வந்து நரம்பு ஊக்கம் கீகல் எக்ஸசைஸு அதில் வந்து வர்ற பலன்கள் அதை எப்படி செய்யணும் போன்ற பயிற்சிகள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சில சித்தர்களின் அனுமதி போன்ற விஷயங்கள்லாம் நம்ம சேர்த்திருப்போம். அடுத்தது இதில் வாயு விந்து பயிற்சி, மன விந்து பயிற்சி, வசிய பயிற்சிகள். வசிய பயிற்சி எவ்வளோ முக்கியம், ஒரு குடும்ப ஃபேமிலியில் வந்து நம்ம ஒரு குடும்ப திருமணமானதுனால உயிரணுக்களே அபரிமிதமாக விரயம் செஞ்சிட்ருப்போம் வாழ்க்கை துணை இருக்கிறதுனால, அப்போது ஆற்றலை இழந்துட்டுருப்போம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளி உலகத்தில் இன்னும் அதிகமாக சம்பாதிப்பதற்கும் ஓடிட்டுருப்போம், பொருளாதாரத்தில் சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ஓடிட்டுருப்போம். அப்போ ஒரு ஆண்மகன் திருமணம் செய்து கொள்ளும்போது உயிராற்றலை ஒரு பக்கம் இழக்கிறான்,
இன்னொரு பக்கம் சமுதாயத்தில் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுவதன் மூலமாக ஆற்றலை இறக்குறான். ஒரு ஆண்மகன் திருமணம் ஆன பிறகு மைனஸ் மைனஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் ஆயிடுது. அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறணும்ல, அதுக்கு வசிய பயிற்சிகள். வசிய அது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கும் ஜெக வசிய பல வசியங்கள் ஆகும் ஆச்சுங்களா. எல்லோருமே நீங்கள் செய்யும் வேலை எல்லா விதத்திலும் நான் இது பர்சனலாக அனுபவப்பட்டு எனக்கு வாழ்க்கையில் ரொம்பவும் பலன் கொடுத்து அதே சமயத்தில் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் நல்ல பலன் கொடுத்த பயிற்சி. அந்த பயிற்சி அந்த மந்திரங்களை பிரம்மச்சாரிகளுக்கு தகுந்தாற் போல இன்னும் கூர்தீட்டி இன்னும் கொஞ்சம் வலிமையான மந்திரங்களோடு இணைந்த வசிய பயிற்சியை நம்ம கொடுத்துருப்போம். ஆண் பெண் இருபாலருமே செய்யலாம் இந்த இந்த மாடர்ன் சிலிபஸில் இருக்கும் எல்லா பயிற்சிகளையுமே. இதில் வசிய பயிற்சி ஆச்சுங்களா, வசிய பயிற்சி. அடுத்தது வந்து விந்து விடா போகம் ஆச்சுங்களா, குழந்தை இருக்குது. அடுத்தது வந்து நம்முடைய உயிரணுக்களை உயிராற்றலை ஏன் விரயம் செய்யணும், வாழ்க்கை துணை இருக்காங்க அவங்களுக்கு இன்பம் தேவை, அவங்களுக்கு நம்ம இன்பத்தை கொடுக்குறோம், அந்த இன்பத்தை கொடுக்கலாம், ஆனால் நம்ம உயிரணுக்களை விரயம் செய்யாது பிரம்மச்சரியத்திலேயே நிலைச்சு எப்படி அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது அமிர்த தவம். அமிர்த தவம் அப்படிங்கிறது விந்துஜெயம் பயிற்சி ஸ்டேஜ் ஒன்று நம்ம செஞ்சுட்ருக்கோம். இந்த விந்துஜெயம் பயிற்சி ஸ்டேஜ் ஒன்று வந்து வாசி யோகம், காயகல்ப யோகம் போன்ற பல யோக பயிற்சிகள் வந்து இன்னொன்று என்னென்னா நம்முடைய என்ன சொல்லலாம் கிரியா யோகம் போன்ற எல்லா பயிற்சிகளை விட மிக மிக வலிமையானது விந்துஜெயம் ஸ்டேஜ் ஒன். ஸ்டேஜ் ஒன்னே வாசி யோகம், கிரியா யோகம் மற்றும் காயகல்பம் போன்ற அனைத்து பயிற்சிகளை விட வலிமையான பயிற்சி விந்துஜெயம் பயிற்சி ஸ்டேஜ் ஒன் ஆச்சுங்களா. அடுத்தது அமிர்ததம். இந்த விந்துஜெயம் பயிற்சியை நம்ம செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அபரிமிதமான ஆற்றல் வந்து மேல்நிலையை நம்முடைய மூளை பகுதியில் வந்து சேகரமாகும். அப்படி சேகரமாகும் போது அந்த ஆற்றல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அமிர்த தவத்தின் மூலமாக நம் உடல் ஆற்றலாகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வான்காந்த ஆற்றலை ஈர்த்து நமக்கு வந்து உணவு. ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த பயிற்சிகளை ஆழ்ந்து செஞ்சுட்டு போக போக பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க உணவே தேவையில்லாத ஒரு ஸ்டேஜெல்லாம் வரும் ஆச்சுங்களா. அதுபோல் இது எல்லாமே மாடர்ன் சிலிபஸியில் வந்துடும். கிளாசிக் சிலிபஸில் இருக்கும் அனைத்து பயிற்சிகளும் அப்புறம் இப்போ நான் சொன்ன எல்லாமே மாடர்ன் சிலிபஸில் இருக்குது. வாழ்க வளமுடன். அடுத்தது யோகிக் மோட். யோகிக் மோட் அப்படிங்கிறது வந்து விந்துஜெயம் ஸ்டேஜ் டூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1000 நாள் பிரம்மச்சரியம் கடக்கணுங்க, திருமணம் ஆயிடுச்சு 1000 நாள் நான் பிரம்மச்சரியம் கடக்கணும், குழந்தையெல்லாம் இருக்குது 1000 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கணும், அல்லது வாழ்க்கை துணை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க நான் வந்து இன்னும் 2-3 வருஷத்துக்கு பிரம்மச்சரியத்தில் இருக்கலாம், அல்லது திருமணம் ஆகலை எனக்கு 18 வயசு தான் ஆச்சு என்னுடைய ஆற்றலை சேமிச்சுக்கணும் நான் மங்க் மோடில் இருக்கிறேன் அப்படின்ட்டு மங்க்காக மாறணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த யோகி செலிபஸியில் மங்க் மோடில் கலந்து கொள்ளலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் டூ. இந்த பயிற்சியை இந்த விந்துஜெயம் பயிற்சி ஸ்டேஜ் டூ ஆழ்ந்து செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு உடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு ஒவ்வொரு அணுக்குமே உடம்பில் இருக்கிற ஒரு ஒரு அணுவுக்குமே நம் குணாதிசயங்களையே மாற்றும் ஆற்றல் உண்டு ஆச்சுங்களா. சாதாரணமாக இருப்போம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு இச்சிங் சென்சேஷன் வந்திருக்கும், அது நம்ம சும்மா இப்படி பண்ணிட்டு வேறு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம், திடீர்னு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இந்த சென்சேஷன் நம்மளை எங்கே கொண்டுட்டு போய்விட்டுரும் தெரியுங்களா. ஆபாச விஷயங்களை பார்க்கலாம். சின்ன சென்சேஷனுங்க, ஒரு ஹீட்டு உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ஒரு சின்ன ஹீட்டு நம்மளை ஆபாச விஷயங்கள் நோக்கி இழுத்துட்டு போயிடும் ஆச்சுங்களா. அதாவது வந்து உலகத்தில் இருக்கும் மிகப்பெரிய கஷ்டமான போராட்டம் அப்படிங்கிறது பிரம்மச்சரிய போராட்டம் தான். அந்த போராட்டத்துக்கு இந்த விந்துஜெயம் பயிற்சி ஸ்டேஜ் டூ உதவும். மகாத்மா காந்தியே சுதந்திர போராட்டத்துக்கு போராடிட்டு இருந்த அவரே சொன்ன விஷயம் என்னென்னா, நான் சுதந்திர போராட்டத்துக்கு போராடுறது கூட எளிமையாக இருக்குது, ஆனால் இந்த பிரம்மச்சரிய போராட்டம் மிக கடுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இந்த விந்துஜெயம் ஸ்டேஜ் டூ வந்து நம் உடல் உணர்வுகளை பொருட்படுத்தாது புரியுதுங்களா. உடம்புல அங்கே ஹீட்டாக இருக்குது இங்கே ஹீட்டாக இருக்குது உடல் உணர்வுகளையே பொருட்படுத்தாது, பிரம்மச்சரியத்தில் நம்மை வலிமைப்படுத்தி கொள்ளுவதற்கு உதவும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு வரும்போது இதில் 3 வகையாக இருக்கணும். ஒன்று வந்து வாயு விந்து பயிற்சி, மன விந்து பயிற்சி,
இந்த பயிற்சிகளை ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம விந்து சக்தி கல்ப நிலையை அடையும். ஆச்சுங்களா, கல்ப நிலையை அடையும். அதுக்கு வந்து அக்னி காந்த விந்து பயிற்சி, காந்த விந்து பயிற்சி, விந்து உந்தல் பயிற்சி, இது எல்லாமே மங்க் மோடில் இருக்கும். ஒரே பயிற்சி தான், அதுக்கு எனக்கு உண்மையிலேயே பேர் எக்ஸாக்டாக எது வைக்கிறதுன்னு தெரியாமல் ரெண்டு மூணு பேர் வச்சுட்டேன் நான். அது வந்து நம்ம பப்ளிக்கில் வந்து சொல்கிறதுக்கு ஜஸ்ட் விந்து ஜெயம் ஸ்டேஜ் டூன்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த பயிற்சி மங்க் மோடில் ஒரு யோகியாக, ஒரு மங்காக வாழுபவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்ற துணையாக இருக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பஞ்சபூத ஆவாகன தவம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஐந்து ஆணை முகம்னா என்ன? ஒன்றும் இல்லை, நம்முடைய விந்து சக்தி, விந்து உயிரணுவின் ஒரு படத்தை எடுத்து பாருங்க, அதை அப்படியே எடுத்து விநாயகருடைய முகத்தில் பொருத்தி பாருங்க, ஆணை முகம் வந்துடும். ஆச்சுங்களா, உயிரணுக்களின் படத்தை எடுத்து அப்படியே பொருத்தி பார்த்தீங்கன்னா ஐந்து கரம்னா என்ன? ஐம்புலன்கள் வழியாக ஆற்றலை வெளியிடுபவனே. யோசிச்சு பாருங்க, திருமூலர் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்திருப்பார் அந்த காலத்து, எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. அப்போது இது பஞ்சபூதங்களாகவும் வெளிப்பட்டு வருது இல்லைங்களா, ஐந்து கரத்தனை அப்படின்னு வர்றதுனால. இதில் பஞ்சபூத ஆவாகன தவம், விநாயக தவம், வசிய தவம், வசிய தவத்திலேயே வசிய பிரயோகம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓம் பிரணவ தவம், இது எல்லாமே யோகிக் மங்க் மோடில் நம்ம கொடுத்துருப்போம். இதுவரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்த பயிற்சிகள்லாம் இதெல்லாம் ஆச்சுங்களா, இதெல்லாம் வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம பண்ணிட்டு வந்தோம். இதில் அபரிமிதமான பலனடைந்த சகோதரர்கள் பலருமே 500 நாள், 700 நாள், 1000 நாள் எல்லாம் கடந்து உறுதியாக, ஏன்னா நம்ம தொடங்கறதுக்கு முன்னாடியே பிரம்மச்சரியத்தில் முயற்சிட்டு இருந்தவங்கெல்லாம் 1000 நாளெல்லாம் கடந்து பல சகோதரர்கள் வந்து இந்த பயிற்சிகள்னால் பலனடைஞ்சிருக்காங்க. நம்முடைய பயிற்சி முறைகள் வந்துங்க பலரும் சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டால், பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு இருக்கிறோம், இந்த பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு இருக்கிறது எப்படி நம்ம வந்து உறுதியாக நிலைக்க முடியும்னா, மூணு விஷயத்தில் இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயம் மூணு முக்கியமான பொருள் என்னென்னா, வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை காப்பாற்றிக்கிறது. ஒன்று, பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்மளை காப்பாற்றிக்கலான்ட்டு இருக்கிறது. அடுத்தது, பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் போய் நேரடியாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த மூணு விஷயம் இருக்குது. இதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் நம்மளுக்கு வந்து போதனைகள் சொல்லுவாங்க. ஆச்சுங்களா, அப்போது இதில் நம்முடைய போதனைகள் அப்படின்ட்டு வர்றது வர்றதுக்கு முன்னாடி காத்துக்கிறது. அதாவது நமக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம், அடுத்தது போய் ஒரு அனுபவங்களை வாங்கிட்டு காதலிச்சு, அல்லது கல்யாணம் பண்ணி, அல்லது பல பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து ஃபேஸ் பண்ணி, அடுத்தது வந்து அதுலேருந்து அனுபவம் பெற்று, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தப்பிச்சு வந்துட்டு இருப்போம். ஆக்சுவலாக வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கும், சக்ஸஸ் ஆக முடியாது. அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுமே அது சுத்தமாக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஆற்றல் உற்பத்தி ஆகும் போதே முறையான வழிகளில் நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணி நம்மை காப்பாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிரம்மச்சரியத்தில் நீண்டகாலம் போக முடியும். அப்போ நம்ம வர்றதுக்கு முன்னாடி காத்துக்கிறதுக்கு தான் இத்தனை பயிற்சி. நாம் சொல்கிற பயிற்சி மட்டும் இல்லை, இது பாரத தேசத்தில் சொன்ன எல்லா பயிற்சிகளுமே வர்றதுக்கு முன்னாடி காத்துக்கிறது தான். பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறதானு. அதுவே பிரம்மச்சரிய பயணத்தில் வந்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களும் வந்துருச்சு இல்லை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு போயிட்டு திடீர்னு நோஃபேப் வீடியோ பார்க்கலாம், அடுத்தது வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கும்போது அது போட்டியாக கால விரயத்தில் தான் போயிட்டுருக்கும். ஆனால் இந்த பயிற்சி முறைகளை நம்ம முறையாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஆண்மகன் அப்படின்னா இறைவனுக்கு இணையானவன், இறைவனுக்கு இணையானவன் அப்படி சொல்லிக்கிறதுக்கான தகுதி எப்போ நமக்கு வரேன்னா, ஒரு நாள் ஒரு ஆண்மகன் தன்னுடைய வாழ்நாளில் குறைஞ்சபட்சம் 10% ஆகிட்டும் இறைவனுக்காக தனக்காக நேரத்தை ஒதுக்கணும். புரிஞ்சுதுங்களா, 10% ஒதுக்கணும், அப்போ தான் நம்ம வந்து வருமுன் காப்பவர்களாக இத்தனை பயிற்சி முறைகள் நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, அதில் ஒரு 10% ஒதுக்கணும். 10% ஒரு 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் தவம் செய்கிறக்காக நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா அதில் யோக பயிற்சியும் பண்ணலாம், இதையும் பண்ணலாம். இப்போ இதில் இதுக்காக நம்மளை நம்ம ஒதுக்கிக்கும் போது மீதி இருக்கிற 24 மணி நேரமும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும், மீதி இருக்கிற 22 மணி நேரம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆச்சுங்களா, அப்போது நம்ம இறைவனுக்கு இணையானவன் சொன்னால் பத்தாது, அந்த இணையான நிலையை அடைவதற்கு தகுந்த அளவு நம்மையும் நாம் உயர்த்திக்கணும். ஆச்சுங்களா, அப்போ அது உயர்த்தி கொள்வதற்காக இந்த பயிற்சிகள் வருமுன் காப்பதற்காக நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வரோம். ஆச்சுங்களா, இது இவ்வளோ தூரம் நான் சொல்லி இது படி நம்ம நிறைய முன்னாடியே பேசியிருக்கோம். அடுத்தது இனி புதிதாக நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னீங்களா, ஹீலர்ஸ் மோடில் வர பயிற்சிகள், அதையும் நான் இப்போ வரிசையாக பார்த்துடலாங்க. விந்துஜெயம் பயிற்சி ஃபைனல் ஸ்டேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லாக விந்துஜெயம் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கும் பயிற்சிகளை கம்பைன் பண்ணி மேம்படுத்தப்பட்டு
காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை, ஆச்சுங்களா, இந்த இந்த பயிற்சி கால் மணி நேரம் கால் மணி நேரம் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா எவ்வளவு உணவு, எந்த விதமான உணவுகள் உண்டாலும், எந்த ஒரு சூழலில் நீங்கள் சிக்கிக்கொண்டாலும், அந்த சூழலிலிருந்து உங்களை பியூரிஃபை பண்ணி கொண்டு உங்களுடைய ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி கொள்வதற்கு மிக மிக உதவியாக இருக்கும் விந்து ஜெயம் ஃபைனல் ஸ்டேஜ். ஆச்சுங்களா, என்னுடைய வாழ்நாளில் இது 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 உண்மையிலேயே நான் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்லாங்க, இதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துனது நான் பண்ண புண்ணியமாக நான் நினச்சிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சிகள் செஞ்சுட்டு வரும்போது உங்களையும் மேம்படுத்தி கொள்ள முடியும், உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் உங்கள் ஆற்றலை, உங்கள் ஆற்றலை நீங்கள் ஒன்றும் செலவு பண்ண மாட்டீங்க, வான்காந்தத்திலிருந்து ஆற்றலை உருவி எடுத்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க. வான்காந்த ஆற்றலை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்குள்ளாக எவ்வளவு ஆற்றல் சேகரமாக இருக்குதோ அவ்வளவு ஆற்றலை நீங்கள் ஈர்த்து நீங்கள் கொடுக்க முடியும். அப்போது நம்ம செய்ய போகிற ஹீலர்ஸ் மோடு பயிற்சிகளுக்கு இந்த விந்து ஜெயம் ஃபைனல் ஸ்டேஜ் முடித்தவர்கள் கட்டாயம் முடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்தால் தான் நீங்கள் வலிமையோடு மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியும், உங்களையும் மிக விரைவாக குறைபாடுகளிலிருந்து விடுபட்டு வெளிவந்து முடியும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்து செல்ஃப் ஹீலிங் ப்ராக்டிசஸ். நம்மை நாம் வந்து ஒரு யோகியாக இருக்கிறவன் நம்ம டவுன் பண்ணிகிட்டு இருப்போம், தானாகவே பல்வேறு குறைபாடுகள் எல்லாமே சரியாயிட்டு வந்துட்டுருக்கும், நாமளே பார்த்துட்டு இருப்போம். அதை நாம் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு நாம் தவம் ஆடுறோம், இயல்பாக குணமாகுது, அது ஒரு பக்கம். அது இல்லாது நாம் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ஆற்றலையும் ஈர்த்து அதற்கு சில வழிவகைகள் இருக்குங்க, அதுக்கு முறையான பயிற்சிகள், அது நம்ம வந்து செல்ஃப் ஹீலிங்கில் கொடுக்க போகிறோம். இதை ஒயிட் மேஜிக்னு சொல்லலாம், ஒயிட் மேஜிக் பயிற்சி மாதிரினு வைங்களேன். அடுத்தது ஹீலிங் அதர்ஸ், மற்றவர்களுக்கு ஹீலிங் கொடுக்கறது. அடுத்தது வந்து இதெல்லாம் நம்ம வந்து பயிற்சிகளில் மிக விரிவாக பார்க்கலாம். வெளிநாடுகளில் இது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குதுங்க, ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இதை வந்து ரேக்கி ஹீலிங்னு சொல்லுவாங்க, பலரும் ஏற்கனவே அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். காஸ்மிக் ஹீலிங், குவாண்டம் ஹீலிங் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே பிரம்மச்சரியத்தில் இல்லாதவர்களால் செய்யப்படும் போது அவ்வளவு வலிமை இல்லை. ஆச்சுங்களா, அது பலன் இருக்கும் இல்லாமல் இல்லை, ஆனால் வலிமை இல்லை. அப்போது இது நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைத்திருக்கும் சகோதரர்கள் இந்த பயிற்சி முறைகளை முறையான வகையில் வந்து நம்ம வந்து அடுத்த 3 மாதம் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு அபரிமிதமாக பலனளிக்கும், வாழ்க வளமுடன். அடுத்தது பரகாய பிரவேசம். பரகாய பிரவேசம் அப்படிங்கிறது வந்து பரம் அப்படிங்கிறது வந்து இறைநிலை, பிரபஞ்ச ஆற்றல். நம்முடைய உடல் பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து நம்ம வந்து பல விஷயங்களை சாதிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மேஜிக்கோடு சேர்ந்தும் சொல்லலாம். இந்த பயிற்சியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி செய்கிறதுக்கு கட்டாயமாக வந்து நம்ம சக்கரங்களின் ஆக்டிவேஷன் வேணும். சக்கரங்களில் மூலாதார சுவாதிஷ்டான மணிப்புரகம் அனாகத விசுக்தி ஆகுனா துரியம் அனோன்மணி, இந்த சக்கர ஆக்டிவேஷன் பேசிக், இது பேசிக். ஆச்சுங்களா, இதுக்கப்புறம் பல ட்ரிக்ஸ் இருக்குது, அது இந்த நேரங்களில் இந்த திசையில் இப்படி எல்லாம் விந்து ஜெயம் பயிற்சியே திசை இருக்குது, அது 3rd stage செய்கிறவங்களுக்கு மட்டும் இருந்தால் போதும். அந்த திசை பற்றி செய்கிறது, அந்த திசைகள் எல்லாமே நம்ம வந்து ஹீலர்ஸ் மோடில் நீங்கள் வந்து அந்த ஊரில் நீங்கள் தனித்துவமான மனிதராக, வலிமை மிக்க மனிதராக மாறுவதற்கு இந்த பயிற்சி முறைகள் எல்லாமே உதவி புரியும். இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் சேர்ந்துக்கலாம், பொருளாதாரம் இருக்கிறவங்க சேர்ந்துக்கலாம், இல்லாதவங்க ஐயோ முடியலையே நீங்கள் யோசிக்கலாம், முடியலேன்னு யோசிக்கிறவங்க அட்லீஸ்ட் கிளாசிக் செலிபஸி ஆயினும் பயிற்சிகள் செய்து கொண்டு உங்களை நீங்கள் வலிமையாக்கி கொள்ளும் போதே பொருளாதாரத்தில் நீங்களும் தன்னிறைவு அடைவீங்க. நீங்கள் சேரும்போது மற்ற பயிற்சிகளில் அது மற்றவர்களுக்கு பயன்படுறதுனால உங்கள் பிரம்மச்சரிய ஆற்றலும் மேம்படும். சரிங்களா, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பயிற்சிகளில் கலந்துக்கணும். இது வந்து என்னுடைய பணிவான வேண்டுகோள், தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். நான் இத்தனை பயிற்சி நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே யோகிக் மோடில் இருக்கிறவங்க, மாடர்ன் செலிபஸியில் இருக்கிறவங்க, வெறும் பணம் இருக்குது அப்படிங்கிறக்காக ஜாயின் பண்ணவங்க எல்லாரையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அது அல்ல பயிற்சிகளின் நோக்கம் வந்து, நீங்கள் யூடியூப்பில் அவர் நல்லா பேசுகிறாரு அப்படின்ட்டு வந்து சேர்றதெல்லாம் இங்கே வேலையே இல்லை, புரிஞ்சுதுங்களா, அதனால் ஒரு பலனும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் தான், திருமூலர் சொல்லாத விஷயங்களே இல்லை, அதுதான் பயிற்சிகளை இப்போ நம்ம போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் செய்யணும், நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் அளிக்குமே ஒழிய ஜாயின் பண்ணுறதுனாலேயே பலன் அளிக்காது, புரிஞ்சுதுங்களா, அதையும் மனசில் வச்சுப்போம்.
அடுத்த 3 மாத காலம் இதுவரை வந்து பிரம்மச்சரியத்தில் நான் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு நினச்சவங்க கூட தயவு செஞ்சு அடுத்த 3 மாத காலம் ஒரு வாரமும் நாம் சேர்க்கும் புதிய 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 பயிற்சிகள் புதிய 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 வழிமுறைகள் எல்லாத்தையும் நீங்கள் கற்று வச்சுக்கோங்க, சேர்ந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான காலம் சூழல் வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள உங்களுக்கு உதவியாகவும் இருக்கும். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. விந்து ஜெயம் பயிற்சியும் ஃபைனல் ஸ்டேஜ் அவுட் ஆயிடுச்சு. ஜாயின் பண்ணுறவங்க எல்லோரும் celibacy.in/training அப்படிங்கிற நம்முடைய இணையதளத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஏற்கனவே பயிற்சிகளில் கலந்து கொண்டவர்கள் நீங்கள் வந்து அதற்காக கட்டிய தொகையெல்லாம் கழித்து கொண்டு அந்த மாதிரி சேர விருப்பம் இருக்கிறவர்கள் என்னோடய இமெயில் தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு தனியாக லிங்க் அனுப்பி வைக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. இது கிட்டத்தட்ட 30 நிமிடங்களை கடந்ததுனால மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சகோதரர்கள் நிறைய கேள்வி பதில் அனுப்பியிருக்கீங்க, எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிக விரைவாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் பார்த்துடலாம். வாழ்க வளமுடன்.